மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம போன வகுப்பில் பேச்சு மொழியும் கவிதை மொழியுங்கிற முதல் உரையினடைய பார்த்தோம் அந்த வகுப்பில் நம்ம மொழியினுடைய முக்கியத்துவம் என்ன அந்த மொ மொழியை கற்றுக்கொண்ட பின்னாடி மனிதனுக்கும் உலகத்திற்கும் இடையில் மொழி எப்படி ஒரு கருவியாக பயன்படுகிறது கவிதைக்கு பேச்சு மொழி எப்படி நெருக்கமாக அமைகிறது உணர்ச்சியை வெளிப்படுத்துவ விஷயத்திலும் எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எப்படி சிறப்பான ஒரு தன்மையோடு இருக்குது பேச்சு மொழியே ஒரு மனிதனை நிகழ்காலத்திற்கு உரியவராக மாற்றுகிறது என்கிற அந்த பேச்சு மொழி எழுத்து எழுத்து மொழிக்கிடையே இடையே வேறுபாடுகள் அந்த மொழியினுடைய தொற்றம் இதெல்லாமே நம்ம அந்த போன வகுப்பில் பார்த்தோம் தொடர்ந்து வசன கவிதையை உலகளவில் பயன்படுத்திய மூன்று பெரும் கவிஞர்களைப் பற்றி இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கோம் அதில் முதலாவதாக வால்ட் விட்மன் வால்ட் விட்மன் அமெரிக்காவில் பிறந்த ஒரு மாபெரும் கவி பாரதியாரால் ஒரு பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட ஒரு கவிஞர் வால்ட் விட்மன் கவிதைகளில் யாப்புக்கு முக்கியத்துவமே இல்லை தான் உணர்த்துகிற பொருளுக்கு மட்டுமே அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் தேவையான ஓசை மட்டுமே அவருடைய கவிதை கவிதைகளில் இடம்பெறுகிறது கவிதையை அருமையாக நகர்த்தி கொண்டு போகிறார் என்னும் பொருள்பட மகாகவி பாரதி வால்ட் விட்மனை சிறப்பிக்கிறார் இந்த வால்ட் விட்மன் மனிதநேயத்தின் மாபெரும் கவிஞன் மானுட அன்புக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பிரிவுகளையும் அது இனமானா இனம் ஆனாலும் மதமானாலும் கடவுளானாலும் அத்தனை பிரி பிரிவுகளையும் கடுமையாக ஆட்சேபித்து அன்பை மட்டுமே பாடியவன் அமெரிக்காவில் அடிமை முறையை ஒழித்து சட்டம் இயற்றிய ஆப்ரஹாம் லிங்கனை எதிர்த்து சில மாநிலங்கள் போரில் இறங்குகின்றன அப்பொழுது அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தவர் நமது கவிஞராக வால்ட் விட்மன் தெருக்களில் ஒரு சாதாரண பொருள்களைப் போல அடிமைகள் குவித்து குவித்து விற்க விற்கப்பட்ட அந்த ஒரு அவலமான நிலைமையை வால்ட் விட்மன் மிக கடுமையாக சாடினார் அதை எதிர்த்து தனது கவிதைகளில் எதிர்ப்பை பதிவு செய்கிறார் அப்போ அந்த சட்டம் வந்த பின்னாடி சில மாநிலங்களுக்கும் லிங்கனு மைய அரசு லிங்கனுக்குமாக அந்த போர் நடைபெற்ற சூழலில் லிங்கனுக்கு ஆதரவாக இருக்க அந்த போரில் லட்சக்கணக்கானவர்கள் காயம்படுகின்றனர் அந்த லட்சக்கணக்கான அரசாங்கத்தினுடைய வீரர்களுக்கு ஒரு தன்னார்வலராக இருந்து உதவி புரிகிறார் வால்ட் விட்மன் வால்ட் விட்மன் சிறிது காலம் பள்ளி ஆசிரியராகவும் பத்திரிகை ஆசிரியராகவும் பணிபுரிந்தவர் அவருடைய சிறப்பே அவருடைய கவிதைகளில் இயற்கையையும் மனித அன்பையும் மனித உடலையும் ஒரு உயர்ந்த அளவில் அவர் சிறப்பித்து சொல்லி சொல்வதே விட்மன் கவிதையாக இருக்கிறது அப்போ பெயரளவில் அன்பை கொண்டாடிய மனிதன் அல்ல அமெரிக்காவில் அதை நடைமுறையில் நிகழ்த்து நிகழ்த்தி காட்டிய ஒரு நல்ல கவிஞன் இவர்தான் உலகில் முதன் முதலாக வசன கவிதையை தொடங்குகிறார் இந்த வசன கவிதையின் பாதிப்பினால்தான் விட்மனுடைய பாதிப்பினால்தான் பாரதி வசன கவிதை எனும் பொது கவிதையை தமிழில் தொடங்குகிறார் அது உலக அளவில் மிக பரந்தளவில் கவனத்தை பெறுகிறது நமது பாடத்தில் கனவொன்று நான் கண்டேன் நண்பர்கள் நகரம் என்றொரு நகரம் கண்டேன் அது தோற்காத பெருநகரம் என்பதைப் போல அந்த ஒரு கவிதை இருக்கும் அடுத்ததாக பிரெஞ்சு கவிஞர் ஸ்டெஃபான் மல்லார்மே என்பவர் அதற்கு முன்னா முன்னதாக இந்த வாழ்வியூட்மென் கவிதைகளில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய கவிதைகளில் சொற்கள் கரைந்து போவதில்லை என சொல்கிறாங்க பொதுவாக ஒரு சொல்லுல எழுத்துக்கள் கரைந்து போகும் இப்போ கற்க கசடர கற்பவை இந்த மூணு சொற்களிலும் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்துமே கற்க கசடற என வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும் தனித்தனியான ஒவ்வொரு எழுத்தும் கரைந்து விடுகிறது வார்த்தையாக சேர்ந்து வர்றப்போ அது கரைஞ்சிருது ஆனால் அதுபோல் இவருடைய கவிதைகளில் வார்த்தைகள் கரைவதில்லை அது பேச்சு மொழிக்குரிய தன்மையோடு அமைகிறது அது வந்து ஒரு இறுக்கி கட்டப்பட்ட கம்பி அல்ல அப்படிங்கிறாங்க அதாவது இந்த இறுக்கி கட்டப்பட்ட கம்பிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல இலக்கிய நடையில் சாதாரண மக்கள் புரிவதற்கு கஷ்டமாகலாம் இருக்காது பேச்சு மொழியை போல் ரொம்ப இலகுவான ஒரு தன்மையோடு அமைக்கப்பட்டிருக்கோம் என்கிற அந்த கருத்து தான் வாழ்வீட்மென்ட் கவிதைகளில் இடம்பெறுகிறதுங்கிறத நம்ம இந்த பாடத்தில் பார்க்குறோம் அடுத்ததாக ஸ்டெஃபான் மல்லார்மே இந்த மல்லார்மே பிரெஞ்சு குறியீட்டு கவிஞர் இவரும் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தவர் பிரெஞ்சின் நான்கு முக்கியமான கவிஞர்களுள் இவருக்கும் ஒரு சிறப்பு இடம் உண்டு இவருடைய கொள்கை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் இந்த புனைவியல் தன்மைக்கு எதிரானவர் பொதுவாக புனைவியல் அதை ஆங்கிலத்தில் ரொமான்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவர் அந்த ஆங்கிலத்தில் வேர்ட்ஸ் ஒருத்தெலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு புனைவியல் கவிஞர் இப்போ எல்லாவற்றையும் இயற்கையை கொண்டா கொண்டாடு கொண்டாடுவது எல்லாவற்றிலும் உள்ள அழகை ரசிப்பது அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கும் ஆனால் மனித வாழ்க்கை அப்படி இல்லை மனித வாழ்க்கை என்பது அது துயர் பாதைகளால் நிரம்பப்பட்டது உணவுக்கு வழி இல்லாதவர்கள் எத்தனையோ புறச்சூழல்களால் தங்களுடைய அக நெருக்கடியால் சிக்கி தவிக்கக்கூடிய மனிதர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த புவியில் அழகை ஆராதிப்பதற்கு என்ன வேலை இருக்குது என சொல்லி விளிம்பு நிலை மக்களுக்காக கவிதைகளை பாடியவன் மல்லார்மை ஆனால் அந்த கவிதைகளெல்லாம் குறியீட்டுத்தன்மையோடு இருக்கும் மல்லார்மையுடைய கவிதைகள் என்னென்னா குறியீட்டுத்தன்மை அடுத்ததாக இவருடைய கவிதைகளில் அப்படி புறச்சூழல்களால் அழுத்தப்படுகிற அந்த மனிதனுக்காக அவன் மிகப்பெரிய ஒரு விடுதலையை அடைய வேண்டும் அந்த நெருக்கடி புற நெருக்கடிகளிலிருந்து தப்பித்து ஒரு நல்ல விடுதலையை ஒரு பறவை எப்படி வானில் பறந்து திரிகிறது திரிகிறதோ அது போன்றது ஒரு விடுதலையை அடைய வேண்டும் ஒரு கடற்கரையில் உலவித் திரிவதைப் போல வானில் உழ பறந்து தெரிவதை போன்ற ஒரு கட்டற்ற சுதந்திரம் மனிதனுக்கு வேண்டும் என்கிறார் ஆனால் அதை தன்மையுடன் படைப்பார் அவர்தான் மல்லாருமே இப்போ நம்ம பாடப்புத்தகத்தில் வந்து நான் நூலக நூல்களிலெல்லாம் புத்தகங்களிலெல்லாம் படித்து விட்டேன் தப்பித்தான் தப்பித்து போக போகத்தான் வேண்டும் என்பது போல ஒரு கவிதை வருகிறது ஒரு நீண்ட கவிதை இப்போ அந்த கவிதையில் அந்த விடுதலைக்காக இயங்குகிற அந்த ஒரு வேட்கை தான் நிறைந்திருக்கிறது அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்க இருக்கக்கூடிய கவிஞர் பாப்லா நிருடா சிலி நாட்டினுடைய மாபெரும் கவிஞன் மனித அன்பை கொண்டாடியவன் ஆண் பெண் சார்ந்த அந்த அக உணர்வை கொண்டாடிய கவிஞன் அதே நேரத்தில் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராகவும் அன்றாடம் உழைத்துச் சலிக்கின்ற உழைத்தாலும் இன்பமென்பதை அறியாத அந்த அடித்தட்டு மக்களுக்கான கவிதைகளை தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தவன் அதி அற்புதமான கவிஞன் இருபதாம் நூற்றாண்டில் பாப்லா நெருடாவைப் போல ஒரு இணையற்ற கவிஞனை இந்த உலகம் கண்டதில்லை என லத்தீன் அமெரிக்காவின் மாபெரும் படைப்பாளி கார்சியல் காப்ரியா மார்குவேஸ் குறிப்பிடுகிறார் லான் சார்த்தர் எனும் மாபெரும் இலக்கிய மேதை அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது ஆனால் ஒரு நல்ல கவிஞன் நெருடாவுக்கு வழங்கப்படாத அந்த நோபல் பரிசு எனக்கு தேவையில்லை என அதை அதை அவர் மறு விடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நெருடாவுக்கு பரிசு கிடைக்கிறது ஒரு கண்டத்தினுடைய சிறப்பு இயல்பையும் அதனுடைய கனவுகளையும் அற்புதமான மொழியில் பதிவு செய்த கவிஞனுக்காக இந்த நோபல் வழங்கப்படுகிறது என அந்த அறிவிப்பில் குறிப்பிடுகிறார்கள் அப்போ நெருடா வந்து இளமையிலேயே தனது தன்னுடைய தாயை இழந்து விடுகிறார் அவருக்கு சிற்றனையாய் வாய்த்தவள் பேரன்பு உடையவள் அந்த பேரன்புடைய அந்த தாயை பற்றி பெருந்தாய் என தனது எட்டு வயதிலேயே கவிதை பாடியவன் பாப்லான் நெருடா அவர் ரொட்டி சுடுபவனும் கவிதைக்காரனும் ஒன்றுதான் இருவரும் வேறுபாடு பார்க்கக்கூடாது என்றார் எப்பொழுதுமே நம்பிக்கையுடன் நம்பிக்கை நிரம்பி அவர் பச்சை மையினால் மட்டுமே கவிதைகளை எழுதுவார் அப்போ இந்த நிருடா நெரு நெருடா தமிழில் யாதும் ஒரு யாவரும் கேளீர் என்று கணியன் பாடியதைப் போல உலகமெங்கும் பூமியின் தோளின் நிறம் ஒன்றுதான் என உலக ஒருமைப்பாட்டை பாடியவர் துயர்மிகு வரிகளை இன்றிரவு நான் எழுதலாம் என அவருடைய ஆத்மார்த்தமான அந்த அகம் சார்ந்த ஒரு பாடல் மிகவும் புகழ்பெற்றது ஒரு லட்சம் மக்களுக்கு முன்னால் கவிதை பாடிய ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரியவர் பாப்லா நேருடா சிலி நாட்டின் சார்பாக பர்மா சிங்கப்பூர் இலங்கை போன்ற நாடுகளில் தூதுவராக பணிபுரிந்தவர் இவர் எங்கெங்கெல்லாம் இந்த ஏகாதிபத்திய ஆட்சி நடக்கிறதோ அந்த நாடுகளில் எல்லாம் தனது எதிர்ப்பை பதிவு செய்தவன் மனிதநேயத்தை பாடியவன் பாப்லா நெருடா இப்போ இவருடைய கவிதைகளில் கவிதைகளில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு உழைக்கும் மக்களின் மீதான அன்பு இவையெல்லாம் இருப்பதைப் போல வடிவமற்ற தன்மையும் இருக்கும் அதை தான் நம்முடைய பாடப்புத்தகம் சொல்லுது நிருடா கவிதைகளில் வடிவமற்ற தன்மை ஒன்று இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை பற்றி ஒரு கவிதை சொல்வது போல இருந்தாலும் அந்த ஒரு பொருளை சொல்லாமல் அது வேறொன்றை நோக்கி தாவிவிடும் அப்போ நெருடா வந்து நம்பிக்கை தொழிலாளர்களுக்காக பாடுகிறார் அன்பை காதலை பாடுகிற சூழலில் இந்த வாழ்க்கை ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறது அதுக்கு ஒரு வடிவமே இல்லை அது ஒன்றுடன் ஒன்று சிக்கல் நிறைந்ததாக இருக்குது என்பதை வலியுறுத்தும் விதமாகவும் நெருடா கவிதை பாடியிருக்கிறார் அப்போ இந்திரன் இந்த பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்கிற தலைப்பில் இறுதியாக குறிப்பிடுகிறார் அதாவது நம்ம பார்த்தோம் மொழி ஒரு கு ஒரு மனிதனுக்கு எப்படி அறிமுகமாகிறது அந்த மொழியை தெரிந்து கொண்ட பின்னாடி அவன் வந்து பொருள்களுக்கெல்லாம் பெயர் சூட்டுகிறான் பெயர் சூட்டுகிற மனித மனிதன் அந்த பொருளின் மீது ஒரு அதிகாரத்தை ஏற்படுத்துகிறான் அப்போ அந்த உலக உலகம் வேறு தான் வேறு என்பதை அவன் உணர ஆரம்பிக்கிறான் எழுத்து மொழி எப்படிப்பட்டது பேச்சு மொழி எழுத்து மொழி வந்து உறைந்து போன படிக்கட்டியை போன்றது பேச்சு மொழி தர்மநிலையை ரொம்ப எளிமையானது கவிதைக்கு நெருக்கமானது இதையெல்லாம் சொல் சொல்லி விளக்கிய இந்திரன் இந்த பேச்சு மொழியை அதாவது அந்த வசன கவிதையை உலகளவில் மூவர் பயன்படுத்தி உள்ளனர் வால்ட் வீட்மன் ஸ்டெஃபான் மல்லார்மே பாப்லா நெருடா இந்த மூவரை சுட்டுகிறார் இந்த மூவருடைய கவிதைகளுடைய தனித்தன்மையையும் நம்ம இப்பொழுது பார்த்தோம் வால்ட் வீட்மன் கவிதைகளில் வந்து அது பேச்சு மொழிக்கு நெருக்கமானது மல்லார்மையினுடைய கவிதையில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அது அது தனக்குத்தானே பேசிக்கொள்வதை போன்றது கவிதையில் குறியீடு ஒருபுறமும் மொழி ஒரு ஒருபுறமுமாக இருக்க இடையில் இருக்கும் அந்த வெளியிலேயே கவிதைக்கான பொருள் இருக்கிறது என்பதுதான் இந்த க மல்லார்மையினுடைய சிறப்பு அதுபோல் நாம் பார்த்தோம் நிருடாவினுடைய கவிதையில் வடிவமற்ற தன்மை என்பது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது என்பதை இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம் நன்றி